அல்லவை தேய அறம் பெருகும். பெரும்பாலும் இம்மை பயன் சொல்லி முடித்தால் அடுத்தது மறுமை பயன் சொல்வார் என்று நாங்கள் இதுவரை வந்த அனுபவத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின் உரை. நல்லவை நாடி இனிய சொல்லின் பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை மனத்தால் ஆராய்ந்து இனியவாக ஒருவன் சொல்லுமாயின் அல்லவை தேய அறம் பெருகும், அவனுக்கு பாவங்கள் தேய அறம் வளரும். உரை குறிப்பு. ஒவ்வொரு சொல்லுக்கும் உரை எழுதுவார் பாருங்க, அதான் நீங்க கவனிக்க வேண்டியது. அதாவது குறள்ல ஒரு சொல் இருந்தால் அந்த சொல்லுக்கான பொருள் எழுதாமல் பரிமேலழகர் நடத்த மாட்டார். நல்லவை நாடி இனிய சொலின் குறள்ல வருது அல்லவா, அதுக்கு எப்படி உரை எழுதுறாரு பாருங்க. பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை, நல்லவை என்றதுக்கு நன்மை பயக்கும் சொற்களை மனத்தால் ஆராய்ந்து, நாடி என்பதற்கு ஆராய்ந்து இனியவாக ஒருவன் சொல்லும், இனிய சொலின் என்பதற்கு இனியவாக சொலின். அப்ப பாருங்க ஒவ்வொரு சொல்லையும் உள்வாங்கி உரை எழுதுகிறார் என்றதை நீங்க கவனிச்சு கொள்ள வேண்டும். நல்லவை நாடி இனிய சொல்லின் பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை மனத்தான் ஆராய்ந்து. இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. நல்லவை நாடி இனிய சொல்லின், அதாவது நல்லவற்றை நாடி இனியவற்றை சொன்னால் யாருக்கு நல்லவற்றை நாடி, எனக்கு நல்லவற்றை நாடி இனியவற்றை சொன்னால் உங்கள்கிட்ட எனக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்பதற்காக நான் நல்லவை நாடி இனிய சொல்லுகிறேன். அதுவல்ல இங்கே சொல்ல வந்தது, பிறர்க்கு நல்லவை நடக்கக்கூடியதை நீ சொல்ல வேண்டும். அதெல்லாம் பாருங்க பரிமேலழகர் கொண்டு வருகிற ஒரு சிறப்பு. நல்லவை நாடி இனிய சொல்லின் பொருளால் பிறர்க்கு நன்மை பயக்கும் சொற்களை மனத்தான் ஆராய்ந்து இனியவாக ஒருவன் சொல்லுமாயின் அல்லவை தேய அறம் பெருகும், அவனுக்கு பாவங்கள் தேய அறம் வளரும். உரை குறிப்பு. செய்தல் தன் பகையாகிய அறம் வளர்தலின் தனக்கு நிலையின்றி மெலிதல், தவத்தின் முன் நில்லாதாம் பாவம், நாலடியார் 51 என்பதுவும் இப்பொருட்டு. நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அறம் ஆகாது என்பதாம். இதனால் மறுமை பயன் கூறப்பட்டது. திருப்பி வந்துடும் படிங்க. உரை குறிப்பு. செய்தல் தன் பகையாகிய அறம் வளர்தலின் தனக்கு நிலையின்றி மெலிதல், அல்லவை தேய அறம் பெருகும் என்று முதல் அந்த குறள் தொடங்குகிறது. அது என்ன அல்லவை என்றால், ஒரு பக்கம் அறம் சொன்னபடியால் அல்லவை என்பது மரம். மரம் எப்படி தேயும் என்றால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார் இவர். என்னவென்றால் இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்ப இருட்டு நிற்கிறது. இருட்டு இல்லாமல் போக வேண்டும் என்றால் என்ன நிற்க வேண்டும், ஒளி நிற்க வேண்டும். ஒளி வந்தால் இருள் போகும், இருள் வந்தால் ஒளி போகும், இது நமக்கு தெரியும். அதுபோல அறம் பாவம் என்பது ரெண்டு பொருள்கள் அல்ல. ஒரு இடத்திலே அறம் நின்றால் மரம் நிற்காது, மரம் நின்றால் அறம் நிற்காது. அப்ப அல்லவை தேய அறம் பெருகும் என்றால் என்ன என்ன அர்த்தம் என்று எடுக்க வேண்டும் என்றால், இது இல்லாமல் அறம் வந்து நிற்க தன்பாட்டிலே மரம் குறையும். அப்ப இனிய சொல்லி நீ இன்சொல் பேசினால் உன்னிடம் இருக்கிற பாவம் தேயும், பாவம் தேய அறம் நிற்கும், அறம் நிற்பதனாலே மறுமையிலே நீ பயன் பெய்துவாய். இதுதான் சொல்ல வந்த செய்தி. திருப்பி வாசிங்க. உரை குறிப்பு. தேய்தல் தன் பகையாகிய அறம் வளர்தலின் தனக்கு நிலையின்றி மெலிதல், அல்லவை தேய என்றதுக்கு என்ன எழுதுறா பாருங்க. தேய்தல் என்றால் என்னவென்றால் தன் பகையாகிய, எதன் பகையாகிய, மரத்துக்கு பகையாகிய, அறத்துக்கு பகையாகிய, வாசிங்க, தன் பகையாகிய அறம் வளர்தலின், மரத்துக்கு பகை அறம், அறம் வளர பகை தேயும், மரம் தேயும், தனக்கு நிலையின்றி மெலிதல், தவத்தின் முன் நில்லாதாம் பாவம், நாலடியார் 51. இதுக்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார், தவத்தின் முள் பாவம் இல்லாது, தவம் இருந்தால் பாவம் இல்லாது, பாவம் என்றால் தவம் இல்லாது, இது ரெண்டும் ஒரு இடத்தில் ஒன்றுதான் நிற்கும் என்பது அர்த்தம். தவத்தின் முன் நில்லாதாம் பாவம் என்பதுவும் இப்பொருட்டு. நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அறம் ஆகாது என்பதாம். இதனால் மறுமை பயன் கூறப்பட்டது. இதுல ஒரு நுட்ப விஷயம் சொல்லுகிறார், அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி சொலின் போதுமல்லவா. இந்த குறள்ல ஒரு சொல் விட்டு சொல்லுகிறேன், அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி சொலின் போதுமல்லவா. போதாது,
என்ற அதிகாரம் இன்சொல். அதாவது நீ நல்லதை சொன்னால் போதாது, அதை இனிமையாகவும் சொல்ல பழகு. இது ரொம்ப முக்கியம். பல பேருக்கு இது தெரிவதில்லை. என்னிடம் சில பேர் பேசுகிற பொழுது சொல்லுகிறார்கள், இதை சொன்ன உடனே கோபம் வந்தது, நான் இதை கண்டித்தேன் என்று சொல்கிறார். நீ கண்டித்து சொன்னால் அது போய் சேராது. என்ன செய்ய வேண்டும்? இனிய வார்த்தைகளிலே அதை ஏற்றி சொல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த குரலே வைக்கிறார். இதுவரையும் இன்சொல்லை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து விட்டார். பிறகு ஏன் இதை திருப்பி சொல்லுகிறார் என்றால், இனியவற்றை நீ சொன்னால் போதாது, இனிய நல்லவற்றை நீ சொன்னால் போகாது, இனிய சொற்களிலே அதை ஏற்றி சொல். பிள்ளை படிக்கவில்லை தம்பி, இப்படியே இருக்கலாமா? நீங்க படித்தா தானே ஒரு பெரிய டாக்டரா வருவீங்க, அப்பா கடன் எல்லாம் தீரும். இப்படி சொல்வதற்கும் எரும மாடு உனக்கு போய் உழைச்சு போறனே, இப்படி திட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிற. ரெண்டு பேரும் சொன்னது ஒன்றைத்தான், படிக்க மாட்டியா என்று சொல்ல வந்தது தான் சொல்ல வந்தது. ஆனால் இனிமையாக சொல்லுகிற பொழுது அதை ஏற்றப்படுகிறது. ஆகவே நீ நல்லதை சொன்னால் போதாது, அதை இனிமையாகவும் சொல்ல பழகு. ரொம்ப முக்கியம் பாருங்க. வாழ்க்கையில இதெல்லாம் சின்ன சின்ன புள்ளிகள். ஆனா இந்த புள்ளி இல்லாமல் கோலம் போட முடியாது. சின்ன சின்ன புள்ளிகள் தான் வாழ்க்கையிலே. நீங்க இதை ஒரு பயிற்சியாக்கி பாருங்க. வீட்டிலே வன் சொல்லே பயில வேண்டாம். நான் திரும்ப திரும்ப உங்களை கெஞ்சி கேட்டு, வன் சொல்லே பயில வேண்டாம். பின்னுக்கு சொல்ல போறார் அதை பற்றி. ஏன் வன் சொல் பயிலுவான்? இனிய சொற்களை பேசி பேசி பழகினால் அந்த குடும்பமே இனிமையாக இருக்கும். நான் எங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம் சொல்லுகிறேன். எங்க எனக்கு ஒரு அண்ணா, அவர் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை. அந்த குழந்தை ஒரு நாள் சின்ன, அது ஒரு 2 வயசோ 3 வயசு. அவங்க அம்மா வீட்டுக்கு போன போது, அவங்க பாட்டி வீட்டுக்கு போன பொழுது, ஏதோ கோபத்திலே நாய் என்று ஒரு சொல்ல சொல்லிட்டு, அந்த அம்மா 20 கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து பஸ் பிடிச்சு வந்துட்டாங்க. எங்க இருந்து இந்த சொல்ல இந்த பிள்ளை பழகிச்சு? நாய் என்று உங்க வீட்டில் யார் பேசுறீங்க என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி. அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுது இந்த சொல்ல பிடிச்சிட்டு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எங்களுக்கு இதெல்லாம் என்ன சொன்னா என்னங்கிறதா எங்க அபிப்பிராயம். சில பேர் இந்த சொல்லையே தேர்ந்தெடுத்து பேசுவான். சனியனே, நாயே, மூதேவியே, உன்னை பெற்றதுக்கு எரும மாட்டை பெற்றிருக்கலாம், இப்படியே பேசுவான். இந்த சொல்லே பிள்ளைகள் காதலே விடக்கூடாது. நான் முந்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்ணகி அந்த ஒரு சொல் கேட்ட உடனே காதை பொத்தி கொண்டான், காதை பொத்தி அவளால் தாங்க முடியலேன் என்றால் அந்த சொல் பயிலப்படாத சொல். எங்களுக்கு இப்போ உச்சமான கெட்ட வார்த்தைகள் சொன்னா காது பொத்துறோம் அல்லவா? சின்ன இப்ப நஞ்சில பெரிய நஞ்சு குடிச்சானையா, சின்ன நஞ்சு குடிச்சான? எதுக்கும் வீட்டிலே தீய சொற்கள் பெரியவர்கள் பயிலாதீர்கள். தர்மங்களை சொல்லுகிற பொழுது இனிய சொற்களாலேயே சொல்லி பழகுங்கள். அதனுடைய பயன்பாடு அதிகம் என்பதற்கு இந்த குரலை வைக்கிறார். கடைசியில் என்ன முடிக்காத பாருங்க, அந்த உரை குறிப்புல கடைசி அவசியங்க. நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அறம் ஆகாது என்பது பாருங்க. நல்லவை நாடி சொல்லுங்காலும் கடியவாக சொல்லின் அது அறமாகாது. நீ நல்லதைத்தான் சொல்லுகிறாய், முரட்டுத்தனமாக கடியின் சொற்களை சொல்லி சொன்னால், நீ அறத்தை சொன்னாலும் அது அறமாகாது என்பதை சொல்ல இந்த குரல் வைத்தார் என்று பரிமேலழகர் எழுதுகிறார். இன்றைக்கு மனதிலே ஆணியால இதை எழுதி கொள்ளுங்கள். இனி நல்லவை சொல்லுகிற பொழுது இனிய சொற்களாலே தான் சொல்லுவோம். அப்படி முடிவு பண்ணி கொண்டால் வீடு செழிக்கும். இதனால் மறுவை பயன் கூறப்பட்டது.